ಕಾರಣಪರಚಿತ್ ರೂಪ ಕಾಂಜೀಪುರ ಸೀಂನಿ ಕಾಮ ಪೀಠಕತ ಕಾಚನ ವಿಹರತಿ ಕರುಣ ಕಾಶ್ಮೀರಸ್ಥ ಬಕಕೋಮಲಾಂಗಲತ ಕಂಚನ ಕಾಂಚಿ ನಿಲಯಂ ಕರದೃದಕೋ ದಂಡಭಾನಶು ನಿಪಾಸಂ ಕಠಿನಸ್ತನ ಭರಣಂ ರಂ ಕೈವಲ್ಯಾನಂದ ಕಂತಮವಲಂಬೆ ಕಲಾಭ್ಯಾಂ ಚೂಢಾಲಂಕೃತ ಸಸಿಕಲಾಭ್ಯಾಂ ನಿಜತಪಃ ಫಲಾಭ್ಯಾಂ ಭಕ್ತೇಷು ಪ್ರಕಟಿತ ಫಲಾಭ್ಯಾಂ ಭವತು ಮೇ ಶಿವಾಭ್ಯಾಂ ಅಸ್ತೋಕ್ತ ತ್ರಿಭುವನ ಶಿವಾಭ್ಯಾಂ ಹೃದಿ ಪುನರ್ ಆನಂದ ಸ್ಫುರದನುಭವಾಭ್ಯಾಂ ನತಿರಿಯಂ. என்னை இயக்கக்கூடிய ஆதிபராசக்தி போலவும் என்னை தாக்கக்கூடிய லட்சுமி தேவி போலவும் என்னும் ஞானத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சரஸ்வதி போலவும் என் ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடிய தன்வந்திரி போலவும் சௌபாகியத்தின் உறைவனமாய் வாழக்கூடிய எத்தாய் திருமதி பிரியாமணிக்கும் அந்த இடம் கொடியும் சரிபாதியை பெற்ற என் தந்தையார் திருமணிகண்டனுக்கும் வணக்கம். சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் வாசனி ஜெயந்தி நல் வாழ்த்துக்கள். இந்த எல்லாருடைய வாழ்க்கையும் வானவை போல வண்ணமயமான வண்ணங்களால் நிரம்பணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த எல்லாருடைய உயிர் சக்தியும் மேலெழுந்து அது சரஸ்வதத்தை அடைந்து ஞானமானது உங்கள் துண்டாகி மோட்சக்கால தரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதற்கு முன்னாடி எல்லாம் அறிவியலோடு சேர்ந்து ஆன்மீகத்தை பேசுறது அப்படின்றது என்னுடைய பழக்கமா இருந்தது. இருந்தாலும் ஆன்மீகத்தை பத்தி தொடர்ந்து பேசணும் அப்படின்னு உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை எடுத்துட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதற்காக தமக்குள் இருக்கும் இறைவனை கண்டறிந்து அவரை அடையக்கூடிய வழி என்ன அப்படின்றத நான் பேச போறேன். இன்னைக்கு இதை பத்தி பேசுறது ரொம்பவே அவசியமாகுது. நிறைய பேர் ஒரு குழம்பிய மனநிலைமையோட இருக்கிறாங்க. ஏன்னா வாராகின்னு சொல்றீங்க, வார்த்தாலின்னு சொல்றீங்க, காலின்னு சொல்றீங்க, சிவன் சொல்றீங்க, விஷ்ணுன்னு சொல்றீங்க, நாங்க யாரதாங்க வழிபடுறது, ஏங்க என்ன போட்டு குழப்புறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 3000 ஆண்டுகள் வாழ்ந்த திருமூலர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். 1 அவன் தானே, 2 அவனின் அருள், 3 நின்றான், 4 உணர்ந்தான், 5 வென்றான், 6 பிரிந்தான், 7 புற சென்றான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இறைவன் ஒருவன் தான், இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் தான் இருக்கு. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி அப்படின்ற 3வது இறைவன் நமக்கு காட்சி அளிக்கிறார். தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்ற 4 உணர்ந்தவரும் இறைவன் தான். மெய், வாய், கண், மூக்கு, காது என்ற பஞ்சேந்திரியங்களை உணர்ந்து அதை வென்றவர் இறைவன். நம்ம அதை வெட்ட செய்பவரும் இறைவன் தான். உங்களுடைய முதுகு தண்டுக்கு கீழே தான் உங்களுடைய உயிர் சக்தின்றதே இருக்கு. அதை மேலெடுப்ப செய்து உங்களுடைய முசந்தலையில சரஸ்வரம் அப்படின்ற சக்கரம் இருக்கும். அதுல ஞானத்தை உற்பத்தி செய்து அங்க நடனம் ஆடுபவரும் இறைவன் தான். அது மூலமா மோட்சமடைய செல்பவரும் இறைவன் தான். எனக்கு பொதுவாவே கடவுள் இறைவன் சொல்றது விருப்பம் கிடையாது. நான் பரம்பொருள் அப்படின்னு சொல்றதுதான் என்னுடைய பழக்கம். ஏன்னா பரம் அப்படின்னா முழுமையான பூர்ணத்துவத்தை பெற்ற பொருள். அதாவது பிரபஞ்சம் அப்படின்றது முழுமைத்துவத்தை பெற்றது, பிரபஞ்சம் அப்படின்றது பூர்ணத்துவத்தை பெற்றது. பூர்ணத்துவத்தை பெற்ற இந்த பிரபஞ்சத்தை படைத்த பொருள் பரம்பொருள்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு சிவம் பரம்பொருள்னு வச்சுக்கிட்டா அதே சிவம் அழகர்களை செய்யும் போது அவருக்கு ருத்ரன் அப்படின்ற ஞாபகம் நாமம் உண்டு. அதே சிவம் மறைத்தற்கொழில செய்யும் போது மகேஸ்வரன் அப்படின்ற நாமம் உண்டு. அதே சிவம் மருந்தன் தொழில செய்யும் போது சதாசிவன் அப்படின்ற நாமம் உண்டு. இறைவன் ஒருவன் தான், அவனுடைய ரூபங்கள் தான் வேறு. இறைவன் ஒருவன் பார்த்தாச்சு, இறைவன் அடையணும் அப்படின்னா அதற்கேற்ற கர்மங்கள் செய்யணும். கர்மங்கள் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு நபரோடு இருந்த உரையாடுதான் மனசுக்கு ஞாபகம் வந்தது. ஒரு நபர் என்ன சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கையில இன்பமே இருந்தாலும் இருக்கு, இன்பமே கிடையாது, நான் என்ன செய்யறது ஏது செய்யறது கேட்டுட்டு பதில் என்ன சொல்ல விடல. அதற்கு அவரே பதிலும் சொல்லிக்கிட்டாரு, என்னங்க பண்றது, எல்லாமே கர்மம் தான், எல்லாமே கர்மா தான் சொன்னாரு. என்கிட்ட பொதுவாகவே யாராவது கர்மா, கர்மம், வேதாந்தம், சித்தாந்தம்னு பேசினா அந்த நபரை கூட்டு அவருக்கு அதை பத்தின கருத்து என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுற பழக்கம் இருக்கு. அந்த வகையில கர்மம்னா என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அதற்கு அவரு கர்மம்னா கர்மம்னா ஒரு சின்னத்துல செய்த பாவம் தான் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்மம்னா என்னன்னு தெரியாமலே நிறைய பேரு கர்மா கர்மான்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு குழந்தைங்க கர்மா இஸ் உம்பராக அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான தாற்பயம் என்னன்னு யாருக்கும் தெரிய கிடையாது. கர்மத்துடைய பொருள் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடுது. சில இடங்கள்ல நீங்க தினந்தோறும் செய்யக்கூடிய வேலையை கர்மம்னு சொல்றாங்க. ஒரு சில இடங்கள்ல உங்களால எது அனுபவிக்கப்படுதோ அதை கர்மம்
சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் செய்தி பேசுவதை கேட்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்னுடைய பேச்சு உங்களால் அனுபவிக்கப்படுது. அப்ப இந்த இடத்துல நான் தான் கர்மம். என்னங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு கர்மத்தை பத்தி பேசுறீங்க, அதுக்கான அவசியம் என்ன வந்தது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வேலையை தான் கர்மம்னு சொல்றோம். அப்போ நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு நன்மையையும் தரலாம் தீமையையும் தரலாம். ஆனா இறை வழிபாட்டிற்கு இறைவன் அறிவதற்கு நமக்கு நன்மை மட்டும்தான் வேணும், தீமையே வேண்டாம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா கர்மத்தை கர்ம யோகமா மாத்த கத்துக்கணும். கர்ம யோகம் அப்படிங்கிறதற்கு புத்தி யோகம் அப்படிங்கிற பெயரை கீதையில கிருஷ்ண பரமாத்மா கொடுத்திருக்கிறாரு. ஒரு உதாரணத்திற்கு நான் இன்னைக்கு கோவிலுக்கு போறேன்னு கர்மம். அது ஒரு வேலை கோவிலுக்கு போய் நிறைய பேர் அந்த கோவிலை ஒரு போட்டோ ஷூட்டா மாத்திட்டு அங்க வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது ஆடுறதுன்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அது மூலமா ஒரு பாவம் தான் கிடைக்கும். அதற்கு மாறா அங்க இருக்கக்கூடிய இறைவனை மனசார பிரார்த்தனை செய்து அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்து அங்க இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு உபகாரம் செய்து இது போன்ற செஞ்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய கர்மம் கர்ம யோகமா மாறும். ஒரு விஷயத்த நம்ம உணரணும். ஒரு மனிதனான கர்மத்தை செய்ய முடியுமே தவிர கர்ம யோகத்தை யாராலும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய கர்மத்துல நீங்க செய்யக்கூடிய வேலையில வைக்கக்கூடிய சில பாவனைகள் தான் அந்த கர்மத்தை கர்ம யோகமா மாத்துது. அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையில ராகத்வேஷம்னு சொல்லப்படுற விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. பலம் வேண்டி வேலை செய்யக்கூடாது. சரிங்க நான் செய்யக்கூடிய வேலைகள்லாம் நன்மை மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன், நான் ஒரு கர்ம யோகமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன செய்யலாம் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய துன்பம் ஏன் வருது அப்படின்றத உணர்ந்து நான் முன் ஜென்மத்துல செய்த பாவங்கள் நான் நீங்குது. எனக்கு துன்பம் வருதுன்னா துன்பத்தை நான் எப்படி எதிர்கொள்ளணும், அதற்கான சக்தியை கொண்டு இறைவான்னு கேட்கறதே உடைய துன்பமே கொடுக்காதன்னு கேட்டீங்கன்னா அது அவரவருடைய முட்டாள்தனத்தையும் அறியாமையையும் வெளிப்படுத்தும். நிறைய பேர் இதெல்லாம் கேட்குது, என்னங்க பேசுறீங்க, இதெல்லாம் எப்படிங்க யதார்த்த வாழ்க்கையில ஒத்து வரும், எங்களுக்கு ஆசைகள் இருக்கு, எங்களுக்கு லட்சியங்கள் இருக்கு, அந்த லட்சியத்துக்கு எதிர்பார்த்து தான் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு காவிய கர்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பலனை வேண்டி ஒரு பூஜை பண்ணீங்கன்னா அதற்கு காவிய கர்மம் அப்படிங்கிற லாபம் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு நான் 25 கோடி நகம் ஆகணும் அப்படின்னு ஒரு பூஜை பண்ணலான்னு இருக்கேங்க. அப்ப அந்த பூஜையை பண்ணும் போது என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்னா இந்த பூஜையை நம்ம பண்ணுவோம். இதற்கு ஒரு பலனா 25 கோடி நகம் கிடைச்சாலும் சரி, 250 கோடி கிடைச்சாலும் சரி, 2.5 கோடி கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் அது இறைவனுடைய பிரசாதம்ன்ற பிரசாத புத்தியை நம்ம மனசுல ஏற்படுத்தணும். அப்பதான் அது நன்மை பயன்கள். அதற்கு மாறா நிறைய பேரு ஐயோ நான் பூஜை பண்ணேனே இறைவன் எனக்கு அனுபவம் புரியலையே என்ன செய்யறது, இறைவனை படிக்கிறது நன்மை பயக்காது. கர்மங்களை பத்தி பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க தினந்தோறும் ஆபீஸ் போறோம், எங்களுடைய குழந்தைங்க நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறேங்க, நேரமே கிடையாதுங்க, பூஜை பண்றதுக்குலாம் நேரம் கிடையாது, ஏதாவது எளிமையா இருந்தா சொல்லுங்க அப்படின்றாங்க. திருமணமானவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தினந்தோறும் பஞ்சமகா யாகம் அப்படின்றத செய்யணும். பஞ்சனா அஞ்சு, யாகம்னா யாகம், ஐந்து யாகங்கள் எப்படி தினந்தோறும் செய்யறது அப்படின்னா முதல்ல தேவ யாகம், அடுத்ததா ரிஷி யாகம், அடுத்ததா பித்து யாகம், அதுக்கடுத்ததா மனுஷ்ய யாகம், அடுத்ததா பூத யாகம். தேவ யாகம்னா இன்னைக்கு நம்ம வாழ வைக்கிறது இறைவன் தான், தினந்தோறும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அடுத்ததா ரிஷி யாகம், நமக்கு முன்னாடி நிறைய ரிஷி முனிவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. வேத வியாசம்னு சொல்லப்படுற பாத்ராயணர் ஆகட்டும், 3000 ஆண்டுகள் வாழ்ந்த திருமூலர் ஆகட்டும், இவங்க எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ரிஷி முனிவர்கள் வாழ்ந்தது மட்டும் கிடையாது, வாழ்க்கையின் தத்துவங்களை பாடல் மூலமா, வாழ்க்கையின் தத்துவங்களை மந்திரங்கள் மூலமா நம்ம வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மந்திரங்களை இறைவனுக்கு நம்ம பாராயணம் செய்து நம்மளுடைய நன்றிகளை ரிஷிகளுக்கு தெரிவிக்கணும். அடுத்துதான் பித்ருவியாகும். தினம் நம்ம முன்னோர்கள் நீங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. அப்படிப்பட்ட முன்னோர்களுக்கு தினந்தோறும் அன்னம் வைப்பது அப்படின்றது அவசியம். அடுத்துதான் மனுஷ்யாகும். இன்னைக்கு நம்ம உண்ண உணவும் கொடுத்த உடையும் இருக்கு, நிறைய பேருக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால நீங்க தர்மம் பண்ணணும். தர்மம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் பண்ணணும், தானம்னா என்ன தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது உங்களை விட ஒரு பணி மேல இருக்கிறவங்களுக்கு நீங்க செய்யறதெல்லாம் தானம், உங்களை விட பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு நீங்க செய்யறதெல்லாம் தர்மம். யாருக்கு தானம் செய்யணும் அப்படின்னா சரியான முறையில நியமங்களையும் நியமங்களையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர். நியமம் நியமம்னா என்னங்க, தன்னுடைய வாழ்க்கையில சேர்க்க வாண்டியதை சேர்க்கிறவன் இறைவி நியமன் நியமம். தன்னுடைய வாழ்க்கையில சேர்க்கக்கூடிய அங்காதவைய சேர்க்காமல் தவிர்க்கிறது நியமம். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில சேர்க்க வேண்டியதை சேர்த்து தவிர்க்க
வாழ்கிற சமஸ்கிரானோ அவனுக்கு ஞானி அப்படின்ற பெயர். ஞான பாதையில செல்லக்கூடிய அந்த நபரை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தானம் செய்யலாம். என்ன தானம் செய்யலாம்? பணம் கொடுக்கலாமா, பால் கொடுக்கலாமா அப்படின்னா, எந்த அளவு தங்கம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை எந்த அளவு தங்கம் கொடுத்தாலே அது உங்களுக்கு மோட்சம் தரும்னு சொல்லியிருக்காங்க. மோட்சம் அப்படின்னு பேசினாலே என் மேல நிறைய பேருக்கு போகணும் தான் வரும். எப்ப பார்த்தாலும் மோட்சம் சொல்றீங்க, அதெல்லாம் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் தானே கிடைக்கும், வாழ்ற காலத்துல என்னையா கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதற்கு 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு முன்னர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க, திலம் அதனை சிவன் ஞானித்து இருந்தால் பல முக்தி சித்தி பல கோபமும் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எந்த அளவு தந்தத்தை சரியான ஞானிகள் கொடுக்கும் போது அது உங்கள் புத்தியும் சித்தியும் கோபங்களும் கிடைக்கும். அடுத்ததா நமக்கு பூத யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பூத யாகம் அப்படின்னா என்னங்க? நம்ம இன்னைக்கு தனியா வாழ்றது கிடையாது, நம்ம இன்னொருத்தவங்க தான் அன்னிதான் வாழும். அதாவது இன்னொரு செடிய கொடிய மிருகங்கள் சார்ந்து வாழும். அப்படிப்பட்ட செடி கொடிகளுக்கு நீர் ஊற்றுவது, செடிகளை பராமரிப்பது, மிருகங்களுக்கு நீர் வைப்பது, அதுகளுக்கு உணவு கொடுப்பது, இது போல விஷயங்களை செய்து நீங்க உங்களுடைய பூதையாக நிறைவேற்றணும். அப்போ இறைவன் ஒருவன் தான் பார்த்தாச்சு, நம்ம இறைவனுக்கு செய்ய வேண்டிய கர்மத்தை நன்மையா மாத்தி அது மூலமா எப்படி பயனடையணும்னு பார்த்தாச்சு. அடுத்ததா காப்புத்துள்ளவர் தமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை கண்டுபிடிக்கிறது எப்படி? தமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை கண்டுபிடிக்கிறதுன்றது நீங்க காலேஜ்ல வாங்குற டிகிரி மாதிரி, அதற்கு முன்னாடி பிஹெச்டி படிக்கணும், பிரைமரி படிக்கணும், செகண்டரி சீனியர் செகண்டரி, அது போல ஆன்மீகத்தையும் நமக்கு 4 பாதைகள் சரியையும் கிரியையும் யோகம் ஞானம் 4 சொல்லியிருக்காங்க. அத சைவ சித்தாந்தத்துல 4 பாதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியை பத்தி பேசணும் அப்படின்னா ஜீவகாரம் என்று அது குணமா கொண்டிருக்குன்னு சொன்னால் நிலையாக ஒரு நபர் இந்த அதாவது இப்போ நான் வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை தேடாடணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா வழிபாடு செய்து திருப்பணி எதுவும் நடந்துச்சு அந்த உதவி செய்வது எல்லாம் சரியை கொண்டு வரும். சரிங்க, சரியை செஞ்சு முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரி. கிரிக்கு வரும்போது முதல்ல வந்து கோவிலுக்கு போனீங்க, அடுத்து என்ன பண்ணணும்னா அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கிட்ட கேட்டு அந்த இறைவனை வழிபடுறதுக்கான சரியான முறை என்னன்னு. சரியான முறைன்ற வார்த்தையை நான் ஏன் ரொம்ப அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் உங்களுடைய குழந்தை கிட்ட இந்த பூஜை இப்படிதான் செய்யணும், இல்லைன்னா அது ஒரு நன்மை பயக்காதது, பாவத்தை கொடுக்கும், தோஷத்தை கொடுக்குறாங்க. இதை எந்த குழந்தையும் நம்புறது கிடையாது, உங்க நம்பாததுக்கு நம்ம தான் காரணம். பெற்றோர்களாக நம்ம ஒரு விஷயத்தை முழுமையே குழந்தை கிட்ட எடுத்து போய் செய்யணும். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு பூஜையை சரியான முறையில நம்ம செய்யல அப்படின்னா அது நமக்கு பிரத்யாயம் தோஷம் அப்படின்ற ஒரு தோஷத்தை தரும். அதனால ஆச்சாரியர்கிட்ட சரியான முறை என்னன்னு கேட்டு இறைவனுக்கு நீங்க பூஜை செய்யணும். சரிங்க, நாங்க கோவிலுக்கு பூஜை செஞ்சுட்டோம், வீட்டுல சும்மா பாருங்களாமன்னு கிடையாது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கண்மூடி ஒரு இடத்துல அமர்ந்து அங்க இருக்கக்கூடிய இறைவனை மனசுல நிறுத்தி மனசுக்குள்ளேயே பூஜை செய்ய ஆரம்பிக்கணும். இதெல்லாம் யோகா பயிற்சிகள் செய்யும் ஒரு சக்தியா. அடுத்ததா வந்து யோகம். யோகம் அப்படின்ற நிலைக்கு வரும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆயிருக்கும், உங்களுடைய பொறுப்பு வட்டத்தை நீங்க விளங்கிருக்கீங்க. அப்போ யோக பயிற்சிகள் மூலமா நீங்க இறைவனமும் இரண்டரை கடந்து உங்களுடைய யோகத்தை நீங்க நிறைவேற்றும். சரியை முடிஞ்சது, கிரியை முடிஞ்சது, யோகம் முடிஞ்சது. அடுத்து ஞானம். ஞானம் அப்படின்ற நிலைக்கு வரும்போது நடக்கிறது எல்லாமே இறைவனாலதான் நடக்குது. நான் வாழ்றதுக்கு இறைவன் தான், என்ன வாழ்றதுக்கு இறைவன் தான் நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இறைவனே உங்களுக்கு குருவா இருந்து உங்கள் ஞானத்தினுடைய பாதையை போதிச்சு உங்களுக்கு மோட்சமடைய செய்வார். இப்போ இறைவன் ஒருவன் தான் பார்த்தாச்சு, கர்மத்தை எப்படி கர்மயோகமா மாற்றி பலனடைக்கணும்னு பார்த்தாச்சு, அவன் அடையக்கூடிய வழி என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. நிறைய பேருக்கு இறைவன் ஒருவன் தான் சொன்னாலும் ஆனா இது இந்த சொசைட்டி கரெக்டா இருக்குமா? ஏன்னா நாங்க வீட்டுல இருந்து வெளியில வந்ததுக்கப்புறம் ஒரு விநாயகர் கோவில பார்க்கணும், ஒரு தெருமுனைக்கு போகும்போது அம்மன் கோவில பார்க்கணும், தேர்வரத்தை போகும்போது விஷ்ணு கோவில பாக்கணும். இறைவன் ஒருவன் தான் சொல்றீங்க, ஆனா கோவில் நிறைய இருக்கு, இறைவன் நிறைய வச்சிருக்காங்க, நீங்க என்ன செய்யணும் அப்படின்ற சந்தேகம் கொண்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு இன்னும் அடுத்த பட்டியல என்னன்னா இன்னைக்கு இந்துவிசம், முஸ்லீம், இஸ்லாம், ஜெயினிசம் தான் சொல்றாங்க, இது போன்ற மதங்கள் எல்லாம் வேத காலங்கள்ல இருந்ததா அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா இது போன்ற மதங்கள் கிடையாது, வேற மதங்கள் எல்லாம் இருந்தது. அந்த மதங்களை பின்பற்றும் இந்த மோட்சம் அடையலாம். வேத காலத்துல இருக்கிற மதத்தை பார்க்கணும்னா ரெண்டு விஷயங்கள் உணரணும். ஒண்ணு ஆஸ்திக தர்சனம், இன்னொன்னு நாஸ்திக தர்சனம். வேதத்தை மையப்படுத்தி வேதத்தை நம்புறவங்க தான் ஆஸ்திகத்துக்குள்ள வருவாங்க. வேதத்தை நம்பாதவங்க பணம் போன போக்குலதான் நான் இருப்பேன், ஆனா தன்னை போனே என்ன நடக்கும்னு சொல்றவங்க தான் நாஸ்திகத்துக்குள்ள வருவாங்க. ஆஸ்திக தர்சனத்துல முதல்ல நமக்கு சொல்லப்பட்டது சாந்திய மதம் அப்படின்னு ஒரு மதம். இதை உருவாக்குறது தப்பித முடி. இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகம் பிரகிருத்தினால தோன்றுச்சு, உலகம் இயற்கையினால தோன்றுச்சு. இந்த உலகத்துல இயற்கை மனிதனும் மட்டும்தான் இருக்கான், வேற யார்
யாரும் கிடையாதுன்னு சாங்கிய மதம் நமக்கு சொல்லுது. அடுத்ததா யோக மதத்துல தோற்று சொல் பொட்டன்ஷியல், அதை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். அதாவது பரத்துல இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்திய உங்களுக்குள்ளேயே உணர்றதை பத்தி தான் யோக மதத்துல சொல்றாங்க. அடுத்ததா நியாய மதம், அந்த தோற்று சவர் கௌத்தம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க படக்கூடிய துன்பங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய அறியாமை தான் காரணம். அது உங்கள்ட்ட நீக்க நீக்கும் போது ஞானமானது உங்களுக்கு உண்டாகி மோஷம் கிட்டும் அப்படின்றார். அடுத்ததா வைஷேஷிக மதம் அப்படின்ற ஒரு மதம் வருது. அதுல உங்களை பத்தி, அதாவது ஜீவாத்மா பத்தி, பரத்திருக்கக்கூடிய பரமாத்மாவை பத்தி சொல்றாரு. அடுத்ததா நமக்கு சொல்றது வந்து பூர்வ மீமாம்சம். பூர்வ மீமாம்சம்னா வேதத்தை மையப்படுத்தி வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஏற்றக்கூடிய மதம் பூர்வ மீமாம்சம். நிறைவுபகுதியும் நிறைய பேருக்கு மோட்சம் அடையணும்னா என்ன அடைய போறோம் அப்படின்ற கேள்வி. மோட்சத்துல தர்சனத்தை அடைய போறீங்க, மே ஞானத்தை அடைய போறீங்க, தெரிந்த அறிவு அடைய போறீங்க. அந்த தெரிந்த அறிவு அடையிறதுக்கு ஏதேனும் ஒரு சித்தாந்தத்தை நீங்க பின்பற்றணும். சித்தாந்தம், சித்தம் சந்தம் சிங்கு சித்தாந்தம். சித்தம் அப்படின்னா தீர்மானம் செய்யப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட அந்தம் அப்படின்னா முடிவு. இப்ப நான் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றுறேன் அப்படின்னா சைவத்தை பற்றி தீர்மானம் செய்யப்பட்ட கருத்துக்களை கூறுவதனால் அதற்கு சைவ சித்தாந்தம் பெயருங்க. இப்போ நீங்களும் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றுவதாக வச்சுக்கணும். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு பூஜை பண்ணுவீங்க. அந்த பூஜையில என்ன பண்ணுவீங்க, மந்திரங்கள் பாராயணம் பண்ணுவீங்க. ஒரு மந்திரத்தை பாராயணம் பண்ண போனேன் கிடையாது, அதை சரியான முறையில பண்ண போதுதான் அது மூலமா முழு பலனும் நமக்கு கிடைக்கும். மந்திரம் மந்திர ஸ்திரம் இப்பொழுது மந்திரம், அதாவது தொடர்ந்து ஒரு மந்திரத்தை மானச முறையில உச்சரிக்கணும். மந்திர உச்சாரணத்துக்கு நாலு முறை இருக்கு. ஒண்ணு வந்து வாசி, ஒண்ணு அஜபா, ஒண்ணு வந்து மந்தம், இன்னொரு மானசம். அதாவது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மானச முறையில் அழைத்தால் தேவி தாமசமின்றி வருவாள்னு சொல்லியிருக்காங்க. கத்திக்கிட்டே மந்திரத்தை யாரும் பாராயணம் பண்ண சொல்ல கிடையாது. மானச முறையில உடலுக்கு அசையாத மட்டும் மந்திரத்தை பாராயணம், அதைத்தான் அஜபா முறைன்னு சொல்றாங்க. ஜபா என அப்படின்னா என்ன, ஜபிக்கிறது. அஜபா அப்படின்னா ஜபமே இல்லாம, முதல அசையாம, வாய் அசையாம, வாய் திரமாமல் மனசுக்குள்ளேயே பாராயணம் பண்ணணும். ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்மூடி அமர்ந்து அந்த மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணணும். நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்தது, இந்த மாதிரி நான் பண்ண சொன்னேன். ஏன்னா நாங்க ஒரு இடத்துல கண்மூடி ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பாராயணம் பண்ணுவோங்க, ஆனா என்னுடைய முடியல அப்படின்னா, அதாவது நீங்க ஆரம்பிக்கும் போது அப்படிதான், அப்படி ஒரு இடத்துல கண்மூடி உட்கார்ந்து பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு சூடாகத்தான் செய்யும். உங்களை உங்களையும் அறியாமல் தங்கள் வந்து நீர் வரதான் செய்யும். அதை பொருட்படுத்தாம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் அது நமக்கு நன்மை. அடுத்த மோட்சத்துடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றது, இது வந்து உங்களுடைய முதுகுத்தண்டு வச்சுக்கலாம். இந்த முதுகுத்தண்டுடைய கீழ்பகுதியில டாக்ஸிக்ஸ் அப்படின்ற ஒரு போன் இருக்கு. அந்த மூலாதாரம்னு சொல்லக்கூடிய ரூ சக்கரம் இருக்கு, அங்கதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட உயிர் சக்தி இருக்கு. என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய உயிர் சக்தி மேல ஏறி 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 வந்து உங்களுடைய உச்சந்தலை அடையும். உச்சந்தலை அடையும் போது உச்சந்தலை இரண்டா விரியும். விரியும் போது அது மூலமா உங்களுடைய உயிர் சக்திங்கிறது மேல வரும். அத சிரோன்மணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உயிர் சக்தி மேல வந்து வெளியில வரணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. அதற்கு நீங்களுடைய உங்களுடைய உடம்ப நீங்க தயார்படுத்திக்கணும். எப்படி தயார்படுத்தணும், உடம்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய உறுப்பு. அந்த உறுப்புள்ள உங்களுடைய உடம்புக்கு இருக்கக்கூடிய இன்புகளுக்கும் உங்களுடைய ஐம்பொறிகளுக்கும் அடக்கி வாழ்வது உங்களுடைய உயிர் தான். உங்களுடைய உயிரானது உயிர் திறனும் அப்படின்னா நீங்க வந்து குதிரையை கட்டுப்படுத்தணும். குதிரையை கட்டுப்படுத்தணும், அதே எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, பட்சிகளை விட வேகமா ஓடக்கூடிய ஒரு குதிரை உங்க உடம்பு கொண்டது, அதை பிராணன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய உடம்புல ரெண்டு குதிரை இருக்கு, ஒண்ணு இடகலை, இன்னொன்னு பிங்கலை. இடகலை அப்படின்னா உங்களுடைய இடப்பக்க நாசி துவாரம் வழியே நடக்கக்கூடிய சுவாசத்தை இடகலை அப்படின்னு சொல்லுவாங்க, அத சந்திரகலை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய வலப்பக்க நாசி துவாரம் வழியே நடக்கக்கூடிய சுவாசத்தை பிங்கலை அப்படின்னு, சூரியகலை அப்படின்னு சொல்றாங்க.
இந்த ரெண்டும் சீரா இருந்தா தான் மோட்சம் பண்ணி முடியும். இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய வகைகள் இருந்தாலும் எளிமையா நம்ம பிராணாயாமம் பண்ண ஆரம்பிக்கணும். பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி நாலு மனசு ஞாபகம் வச்சுக்கணும். பூரகம், கும்பகம், ரேசகம், பஞ்சகம் அப்படிங்கிற நாலு விஷயத்தை நம்ம மனசுல ஞாபகம். பிராணாயாமம் பண்ணும் போது ஒரு இடத்துல கண்ணை மூடி பத்மாசனம் அமர்ந்து ஒரு கைச்சி முதிரையிலையும் இன்னொரு நாசிக முதிரையிலையும் இருந்து முதல்ல என்ன பண்ணணும்னா, உங்களுடைய இடப்பக்க நாசி துவாரம் வழியா 14 மாத்திரை அளவு மூச்சு எழுதும். உள்ளிழுத்த மூச்சை 64 மாத்திரை அளவு பிள்ளையை தக்க வச்சுக்கிட்டு கும்பகம் அப்படின்னு சொல்றாங்க. தக்க வைத்த மூச்சை வடப்பக்க நாசி துவாரம் வழியா 32 மாத்திரை அளவு எழுதும். இப்போ இடப்பக்கத்துல இழுத்து பிராணாயாமம் பண்ணி உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடம்பையும் சேர்த்து நீங்க தயாராக, இது மட்டும் பண்ணா போதுமான கிடையாது. கிரி அதாவது நாலு சரியே கிரியை கிரியை கொண்டு நீங்க வரும்போது நீங்க தீட்சை எடுத்துக்கணும். தீட்சை எடுத்துக்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய பேர் பயப்படும். நாங்களும் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க தீட்சை எழுதி எடுத்துக்கிறதுனா, தீட்சை எடுக்கிறது பிரம்மச்சாரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரம்மச்சாரியா இருந்தாலும் நீங்க செய்வீங்க, திருமணம் செய்திருந்தாலும் சரி நீங்க தீட்சை எடுக்கணும். தீட்சை அப்படின்றதுல என்ன நடக்கும் அப்படின்னா, ஞானத்துடைய விதையை உங்களுக்குள்ள விதைப்பாங்க, அதுதான் தீட்சை. அதுல நிறைய முறைகள் சாம்பவ தீட்சை அப்படின்னா, உங்களுக்கும் உங்களுடைய குருவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மந்திர பரிமாற்றத்தை சாம்பவ தீட்சைன்னு சொல்லுவோம். வாக் தீட்சை அப்படின்னா பேச்சு மூலமாக ஒரு ஞானத்துடைய இதயம் இருக்கிறது வாக் தீட்சை. அடுத்ததா மனோ தீட்சைக்கு ஒரு தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை அப்படின்னா தொட்டே ஞானத்துடைய இதயம் உங்களுக்குள்ள உங்களுடைய குரு தெய்வார். சைவ சித்தாந்தத்தை பின்பற்றுவீங்கன்னா சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம், நாலு வைரவத்தனையும் தீட்சைகள். இது மட்டும் பண்ணா போதுமா அப்படின்னா கிடையாது. கொடுக்கப்பட்ட நேரத்துல இறைவனை அடைவதற்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய இறைவனை உணர்வதற்கு என்னால சொல்ல கொடுத்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை பத்தி இப்போ முதல்ல நான் அப்படிங்கிறதுனால பேசிக்ஸ் இருந்து ஆரம்பிக்கணும்ன்றனால பேசிக்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். சரியான முறையில் இதை பின்பற்றணும் அப்படின்னா, யாமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி, சமாதினுடைய மோட்சம், அந்த முறையை நீங்க பின்பற்றி நீங்க உங்களுடைய மோட்சத்தை அடையலாம். அதனால நான் சொன்ன முறைகளை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய இறைவனை உணர்றது மட்டும் இல்லாம உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய மனதையும் பக்குவப்படுத்தி பறக்க அடையணும் அப்படின்னா கேள்வி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்பு துணைக்கு புண்ணுத்தொடர் நான்